நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அல்ல, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இறந்தவங்க உயிரோட எந்திரிச்சா உயிர் தெழுதல், உயிரோட இருக்கிறவே உயிரோட எந்திரிச்சா மறுரூபம். கை தட்டுவதாக இருக்கு. சிலுவையில் நடந்து என்ன தெரியுமா? இயேசு, நீங்கள் சாக வேண்டிய மரணம், நான் சாக வேண்டிய மரணம், உங்கள் மரணம், என் மரணம், எல்லார் மரணத்தையும் முழுங்கிட்டாராம். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம், கேட்டவொடனே யாரும் செத்துறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி பேச போகிறது மரணம் ஜெயமாய் வாசிங்க விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். இது என்ன கண்ணீர்? மரணத்தினால் வருகிற கண்ணீர், தங்களை பிரியமானவர்களை இழக்க கொடுத்து அழுகிற கண்ணீர். இந்த கண்ணீர், த டியர்ஸ் கனெக்டட் வித் டெத்து, இந்த கண்ணீர் இனிமேல் பூமியிலே இருக்காதாம். அதை தொடச்சி எடுத்துட்டா எடுப்பாராம். கை தட்டுங்க. ஆமென். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, அடுத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். பார்த்தீங்களா, நல்ல மனுஷன் சார், கடவுளை தான் கும்பிட்டாரு, ஆனால் செத்து போயிட்டாரு. இந்த நிந்தையெல்லாம் நீ இருக்காது. நான் சொல்கிறேன், அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அதில் ஒரு கண்ணீர் மரணத்தோடு தொடர்புடையது. சொல்கிற மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இந்த வார்த்தை தான் பவுல் அங்கே கோட் பண்ணி எழுதுகிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தை. உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரமும் கிறிஸ்துவுக்குள் வரும்போது, மறுரூபமாக்கப்படும் போது, இந்த மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். உயிர்த்தெழுந்த சாயல். த டைட்டில் ஆஃப் டுடேஸ் மெசேஜ் இஸ் இம்மார்டாலிட்டி. ஆமென்னு சொல்லுங்கள். மூன்று வசனங்களை சொல்கிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்க கடன். ரெண்டாவது வசனம், ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இதெல்லாம் சொன்னார். ஏன் சொன்னார்னா, சில விஷயங்களை மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சிலர்லாம் ரொம்ப பிடிவாதமாக நாங்கள் செத்தே ஆகணுன்றாங்க. சரி, செத்துக்க, எல்லாமே ஆப்ஷன் தான். என் அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்னார் கேட்க காதுள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கட்டாயம் இதை கேட்கணும்னு சொல்லவே இல்லை. இட் இஸ் அன் ஆப்ஷன், ஆப்ஷனல் மெசேஜ். நீ விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் அதுவும் ஆப்ஷனல். இப்போ இந்த செய்தி எல்லாரும் கிடையாது. இட்ஸ் அன் ஆப்ஷனல். ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஓகே, பைபிள் சொல்ல அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக. முடியலனா விட்டுருங்க, முடிஞ்சா எடுத்துக்கங்க. ஆனால் இன்றைக்கி பற்ற வைக்கிற வெடி என்னைக்குனாலும் வெடிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கிற செய்திகள் வந்து என் ஜனங்கள் இன்றைக்கு பேசப்படுகிற செய்திகள் இன்னும் பல வருஷம் கழித்து, இன்னும் பல நாட்கள் கழித்து பல மில்லியன்ஸாக இது மாறும். ஏன்னா வெடிகள் என்றைக்குனாலும் வெடிக்காமல் இருக்கவே இருக்காது. இட் வில் ஒர்க். ரோமர் வந்து 25 வருஷமாக வெடிக்காமல் தான் இருந்துச்சு. என் வாழ்க்கையில் என் கையிலே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு கர்த்தர் என் கண்ணை திறந்தாரோ, சரவெடியா அடிச்சு தகர்த்துக்கு ரோமர். அப்படித்தான் இம்மார்டாலிட்டி. ஒரு ஓரத்தில் போய் உங்க சப்கான்சியஸ்ல உட்காந்துட்டோம். இயேசு நாமத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திரும்ப வாசிப்போம். 15:51-52-53 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு ரகசியமே கிடையாது. பவுல் தொடங்கும் போதே சொல்றாரு ரகசியம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும். ஆமாம், சிலர்கிட்ட போய் இப்போ சொல்லுங்கள், ரகசியம் உன்ட்ட மட்டும் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சில நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பேன், அவங்ககிட்ட மட்டும் சொல்லாமல் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பேசாமல் மொட்டை மண்ணிலேருந்து மைக்கை போட்டு சொல்லிடலான்வே. ஏன்? அவங்ககிட்ட சொல்கிறதும் எல்லார்ட்டையும் சொல்கிறதும் ஒன்று தான். அவங்க நல்லா அந்நியபாசி இருப்பேன், கீக்கா பூக்கு எல்லாம் நடக்கும். ஆனால் வாயை மட்டும் அவங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுக்கு பேசாமல் மாடியிலேருந்தே பேசிடு. அவங்க என்ன செய்வாங்க? யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க போய் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க போய் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படியே தான் இருப்பாங்க, இவங்களை மாற்றவே முடியாது. 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் அப்படியே வந்து சுற்றிட்டே தான் இருக்கணும். ஆனால் தேவன் வைத்திருக்கிற அடுத்த கட்டாய மகிமைக்குள்ளே கடந்து செல்ல முடியும் உங்களை அழைக்கிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? என் அன்புக்குரியவர்களே, அதான் சொன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஏன் நேராக ஒரு பொண்ணுகிட்ட போய் சொன்னார்னா, அந்த அம்மாட்ட போயிடுச்சுன்னா அது ஊருக்கே போயிடும். பவுல் சொல்லுகிறார், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இம்மார்டாலிட்டி இஸ் அ சீக்ரெட், இஸ் அ மிஸ்ட்ரி. கையை தட்டு.
It is not an open message. It is not an open declaration. It is a secret. இதை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ஜீவன் கிரியை செய்கிறது. வாசிப்போம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அவன் எப்படி பேசிருக்கான் பார் சார். டே, எல்லாம் கிட்ட வாங்கப்பா, எல்லாருக்கும் ரகசியம் சொல்றேன். நம்ம நித்திரை அடைவதில்லை. அடுத்து வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே இமை பொழுது நான் கைவிட்டேன். பார்த்தீங்களா, அங்க அவர் இமை பொழுது கைவிட்டனாலதான் இமை பொழுதுல நான் மறுரூபமாக்கப்பட்டேன். ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அல்ல, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதற்கு பேர் தான் மறுரூபமா. இறந்தவங்க உயிரோட எந்திரிச்சா உயிர்த்தெழுதல், உயிரோட இருக்கிறவங்க உயிரோட எந்திரிச்சா மறுரூபம். கை தட்டுங்க. அவருக்கு கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு செகண்ட்ல ரெண்டு வேளை நடக்குதான். செத்தவன் எந்திரிக்கிறான், உயிரோட இருக்கிறவன் எந்திரிக்கிறான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உயிரோடு இருக்கிற உயிரோட தான் சார் இருக்கிறாரு. உயிரோடு இருப்பது வேறு, ஜீவனோடு இருப்பது வேறு. மரித்தவன் இம்மார்ட்டல் லைஃப்குள்ள என்டர் ஆகும்போது இந்த உயிரோடு இருக்கிறவன் இம்மார்ட்டல் லைஃப்குள்ள வரான். அழிவுக்கு எதுவான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்கிறது. சிலருக்கு மரித்திருந்தனால அவனை வந்து என்ன செய்யறாரு, அங்கிருந்து எழுப்புறாரு. சிலர் உயிரோடு இருக்கும்போதே எழுப்புறாரு. அவனுக்கு பெயர் உயிர்த்தெழுதல், நமக்கு பெயர் மறுரூபம். பவுல் சொல்லுகிறார், நாம் உயிரோடு எழுந்திருப்போம்னு சொல்லலை பவுல், நாம்